வணக்கம் நண்பா, இவ்வளவு நாளா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட சேனல்ல வைஃபை ஹேக்கிங் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வைஃபை டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான சீப்பஸ்டான வைஃபை அடாப்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வைஃபை ஹேக்கிங் பண்ணணும்னா கண்டிப்பா வைஃபை அடாப்டர் நமக்கு தேவை. எல்லா அடாப்டர்ஸ்லயும் இதை பண்ண முடியாது. சில அடாப்டர்ஸ்ல மட்டும்தான் வைஃபை ஹேக்கிங் நம்மளால பண்ண முடியும். எந்த அடாப்டர்ல இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும் இருக்கோ அந்த அடாப்டர்ல மட்டும்தான் வைஃபை ஹேக்கிங் நம்மளால பண்ண முடியும். என்னென்ன மூணு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அந்த அடாப்டர் Kali Linux பிளாட்ஃபார்ம்ல சப்போர்ட் பண்ணணும். செகண்ட், அந்த அடாப்டர்ல மானிட்டர் மோட் ஃபங்க்ஷன் இருக்கணும். தேர்ட், அந்த அடாப்டர்ல பாக்கெட் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் சரியா வேலை செய்யணும். இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும் எந்த வைஃபை அடாப்டர்ல சரியா வேலை செய்தோ அந்த வைஃபை அடாப்டர் மட்டும்தான் வயர்லெஸ் டெஸ்டிங், வயர்லெஸ் அட்டாக்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ இதுக்கு முன்னாடி நீங்க வைஃபை அடாப்டர் வாங்கி இருக்கலாம். ஏற்கனவே உங்ககிட்ட வைஃபை அடாப்டர் இருக்கலாம். பட் ஆனா அதுல மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் இல்லனா அந்த அடாப்டர் வச்சு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உங்க லேப்டாப் உங்க மொபைல்ல இன்டர்னலாவே ஏற்கனவே வைஃபை அடாப்டர் இருக்கும். பட் ஆனா எக்ஸ்டர்னலா எதுக்காக வைஃபை அடாப்டர் வாங்குறோம்னா, இன்டர்னலா இருக்கக்கூடிய இந்த அடாப்டர்ல மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் சப்போர்ட் பண்ணாது. சோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னலா நம்ம வைஃபை அடாப்டர் வாங்குறோம். பட் ஆனா உங்களுக்கு லக்கு இருந்தா நீங்க Lenovo லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் அதுல ஒர்க் ஆகும். சோ இது Lenovo லேப்டாப் தான். இதுல இருக்கிற இன்டர்னல் வைஃபை கார்டுல மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் சப்போர்ட் பண்ணுது. நான் அதை செக் பண்ணிட்டேன். சோ ஆனா டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது சரியா வேலை செய்ய மாட்டுது. சோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னலா ஒரு வைஃபை அடாப்டர் நீங்க வாங்குறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சீப்பஸ்டான பெஸ்டான வைஃபை அடாப்டர் தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ண போறேன். இதுக்கு கீழே நான் தேடி பார்த்தேன். பட் ஆனா வைஃபை அடாப்டர்ஸ் கிடைக்கல. இந்த அடாப்டர் தான் கிடைச்சது. இதை நீங்க Kali Linux, ராஸ்பெரி பை எல்லாத்துலயுமே நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அடாப்டருக்கு பிராண்ட் முக்கியம் கிடையாது, அதனுடைய பிரைஸ் முக்கியம் கிடையாது. அதுல இருக்கிற சிப்செட் மட்டும்தான் மானிட்டர் மோடும் பேக்கெட் இன்ஜெக்ஷனும் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு சிப்செட் தான் முடிவு பண்ணும். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி ஒரு பெஸ்டான வைஃபை அடாப்டர் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சோ அந்த வைஃபை அடாப்டரை அன்பாக்ஸ் பண்ணி அதனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டினியூஸா பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா ஹேங் ஆகும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல் ஹெச்டில பிளே ஆகும். இதான் நம்மளுடைய வைஃபை அடாப்டர். உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. உங்கள் கூட சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வைஃபை அடாப்டரை வெளில எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக்கிங்கில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததான் இந்த பாக்ஸ்க்குள்ளே அதனுடைய ரிசிப்ட் இருக்குது. அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பேக்கிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அடாப்டருடைய பிராண்ட் நேம் என்னென்னா லியோக்ஸைஸ்ன்றது இதனுடைய பிராண்ட் நேமு. இதனுடைய பிராண்ட் நேமு அந்த வைஃபை அடாப்டர்லேயும் இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இது. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டருடைய மாடல் நேம் இருக்குது. HG150Nன்றது இதனுடைய மாடல் நேமு. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாடல் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த கார்ட் பின்னாடி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் $750 மட்டும்தான் இதனுடைய ப்ரைஸு. ஸோ அமேசானுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிடி டிரைவ் இருக்கும், காம்பேக்ட் டிஸ்க்கு. அந்த அடாப்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டிரைவ்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. லினக்ஸு, மேக் ஓஎஸ், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு இது எல்லாத்துக்கான டிரைவ்ஸும் இந்த காம்பேக்ட் டிஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய குவாலிட்டி பார்க்கலாம். இந்த அடாப்டருடைய குவாலிட்டி பார்த்தா பிளாஸ்டிக், பிவிசி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடாப்டருக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. strong ah irukku adanode brand name super ah irukku adu keela indicating light one irukku so adutha idu endha direction la rotate agudhu nu paakalam indha madri direction la adu ungalala rotate panika mudiyum so adanal dhaan idu 3dBi powerful antenna இத rotate பண்ணும்போது انا பார்த்து rotate பண்ணுங்க because ஏனா பிளாஸ்டிக் வந்து PVC பிளாஸ்டிக் தான் இது இந்த அடாப்டர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இதனுடைய ஸ்பீட் பாத்தீங்கன்னா up to 150 Mbps வரை இருக்கும் எக்ஸ்டர்னல் rotating antenna இருக்கறதால access point high level ல கெயின் பண்ணும் எந்த மாதிரி OS ல சப்போர்ட் பண்ணுனா Windows Linux Mac OS எல்லாத்துலயும் கம்ஃபர்ட்டபிளா சப்போர்ட் பண்ணும் இதனுடைய சிப்செட் Raw Link RT5370 இதனுடைய சிப்செட் Google ல சர்ச் பண்ணாலே வரும் இதனுடைய USB இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா 2.0 இதனுடைய frequency 2.5 GHz வரை இருக்கும் இதனுடைய bandwidth எந்த மாதிரி encryption type சப்போர்ட் பண்ணுனா WEP WPA எல்லா விதமான encryption typeம் சப்போர்ட் பண்ணும் இந்த Wi-Fi அடாப்டருக்கு 1 year வாரண்டியும் கொடுக்கறாங்க இப்போ இந்த அடாப்டரியும் இந்த CD டிரைவையும் laptop la insert பண்ணிடலாம் so insert பண்ணும்போது பார்த்து insert பண்ணுங்க damage ஆகாம insert பண்ணுங்க CD drive நமக்கு முக்கியம் கிடையாது பட் ஆனா CD drive ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் open பண்ணி காட்றேன் insert பண்ணதோ right side top ல network icon இருக்கும் அத click பண்ணுங்க so அதுல பாருங்க ரெண்டு Wi-Fi adapter இருக்கு first இருக்குது Raw Link RT5370 இப்போ நம்ம insert பண்ண external adapter உடைய chipset அது அதாவது நம்மளுடைய புது adapter insert பண்ணா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காவே இனிஷியலைஸ் ஆயிடும் செகண்ட் இருக்குது இன்டர்னல் Wi-Fi கார்டு உடைய chipset அது சோ இப்போ ரெண்டு Wi-Fi அடாப்டருமே எனேபிள்ல இருக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் சோ டிரைவ்ஸ்லாம் நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணனும் அவசியம் கிடையாது பட் ஆனா CD டிரைவ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி காட்றேன் CD டிரைவ்ல பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்கும் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க Windows Mac Linux Android அதுல இன்ஸ்டால் பண்றதுக்கான டிரைவ்ஸ் கொடுத்திருப்பாங்க விண்டோஸ்க்கு EXE ஃபார்மட்ல ஒரே ஒரு டிரைவ் இருக்கும் சோ அடுத்ததா Mac OS ல பாத்தீங்கன்னா Apple Disk Image னு சொல்லுவாங்க அதுல ஒரு ஃபைல் இருக்கும் இத யூஸ் பண்ணி நம்மளால Mac OS ல இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் Linux ல இந்த மாதிரி டிரைவ்ஸ் zip ஃபைல்ல கொடுத்திருப்பாங்க அதை எப்படி யூஸ் பண்ணனும் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணனும்னு டாக்குமெண்ட்டும் அதுல கிளியரா கொடுத்திருப்பாங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் ஜிப் ஃபைல் கொடுத்திருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு Wi-Fi அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு அதாவது அடாப்டரை இன்சர்ட் பண்ணதுதான் சொன்னேன் ஏன்னா டிரைவ்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்ல இருக்கு நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணனும்னு அவசியம் கிடையாது அடாப்டரை இன்சர்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காவே இது இனிஷியலைஸ் ஆயிடும் இந்த அடாப்டரோட லிங்க் Amazonல நீங்க வாங்குறதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதும் சோ அத நீங்க வாங்கிக்கோங்க இந்த அடாப்டரை நான் பிப்ரவரி மாசமே வாங்கிட்டேன் அதனால தான் என் கையில இருக்கு லாக்டவுன் பீரியட் முடிட்டோம் ராஸ்பெரி பை இந்த மாதிரி நம்ம நிறைய அன்பாக்சிங் வீடியோ பண்ணலாம் ஆண்ட்ராய்டுல இந்த அடாப்டர் கம்ஃபர்டபிளா சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சோ இப்போ மானிட்டர் மோட்னா என்னன்னு பார்க்கலாம் உங்க அடாப்டர்ல மானிட்டர் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்க வயர்லெஸ் கார்டை சுத்தி இருக்கிற அந்த ரேஞ்ச்ல மத்த வயர்லெஸ் கார்டை இது மானிட்டர் பண்ணும் சோ அந்த வயர்லெஸ் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய பாக்கெட்ஸை நம்மளால ஸ்னீஃபிங் பண்ண முடியும் அதாவது அங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா டேட்டா பாக்கெட்ஸ் மூவ் ஆகும் நம்மளுடைய அடாப்டர் வச்சு அந்த டேட்டா பாக்கெட்ஸை நம்மளால ஸ்னீஃப் பண்ண முடியும் சோ அக்சஸ் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது சுத்தி இருக்கிற மத்த அக்சஸ் பாயிண்ட் உடைய டேட்டா பாக்கெட்ஸையும் நம்மளால ஸ்னீஃப் பண்ணி எடுக்க முடியும் கிட்டத்தட்ட இது MITM அட்டாக் மாதிரி தான் சோ அடுத்ததா பாக்கெட் இன்ஜெக்ஷன் அப்படின்னா இந்த வேர்ட்லயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய Wi-Fi அடாப்டர்ல மானிட்டர் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற அந்த ரேஞ்ச்ல மத்த வயர்லெஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவங்க வேற டேட்டா பாக்கெட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டேட்டா பாக்கெட்ஸ் அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அனுப்ப முடியும் சோ மானிட்டர் மோட் பாக்கெட் இன்ஜெக்ஷன் இது ரெண்டுமே உங்களுடைய Wi-Fi அடாப்டர்ல எப்படி எனேபிள் பண்ணனும்னு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் ஏன்னா நீங்க ஏற்கனவே Wi-Fi அடாப்டர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா And the adapter monitor mode, packet injection, support panada illiana ninge check panikonga. Idapati in no detail, unga adapter epdi enable panano, id elame number add the video pakla. So in the video ninga path elame, ungli ebdi first time vera number unbox panirkom. So in the video ebdi irkune, marakama kira comment la solunga. In the video ungli putichinda, in the video like pananga, marakama in the video unga friends elako ninga share pananga, JTech oda ninga inno subscribe panala. Click the red color button and click on subscribe. Click on the bell icon and click on all and click on the videos. Click on the mobile notification. Thanks for watching.